My dear students, this is class 11 maths, exercise 3.4 la question number 22 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், tan x ஈக்குவல் டு என் பை என் ப்ளஸ் ஒன் அண்ட் டேன் ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டூ என் ப்ளஸ் ஒன். அப்படின்னா டேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இங்கே எழுதிக்க போகிறேன். டேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய் பை ஒன் மைனஸ் டேன் எக்ஸ் டேன் ஒய். இதுதான ஃபார்முலா. ஓகே, இப்போ நான் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூவை இந்த டேன் எக்ஸ் அண்ட் டேன் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, டேன் எக்ஸ் பதிலாக நான் என்ன போடணும் பாருங்கள், என் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ என் பை என் ப்ளஸ் ஒன் போட்டுக்கினேன். டேன் ஒய்க்கு பதிலாக ஒன் பை டூ என் ப்ளஸ் ஒன் பை ஒன் மைனஸ் டேன் எக்ஸ்க்கு பதிலாக திரும்பவும் என் பை என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டேன் ஒய்க்கு பதிலாக ஒன் பை டூ என் ப்ளஸ் ஒன். ஸோ வேல்யூஸை நான் போட்டேன். இப்போது இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் இதனோட ப்ராடக்ட் தான் வரும் இல்லையா. என் ப்ளஸ் ஒன்னுக்கும் டூ என் ப்ளஸ் ஒன்னுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன், இதுதான் எல்சிஎம். அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ மேலே என்ன வரும், என் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன். ஓகேவா, அப்போ கீழே என்ன வரும் பாருங்கள், இது கடையில் ஒரு ஒன்று போடலாமா, இது ரெண்டுத்தையும் பெருக்கிடணும் இல்லையா. அப்போது இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டெப்பு கூட போகலாம், ஒன்றும் அவசரப்படாதீங்க. மேலே n இன்ட்டு ஒன் என்னு வரும், கீழே n ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன், என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன். ஓகேவா, ஸோ இப்போது மேலே இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இல்லை இந்த எண்ணை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்போ n இன்ட்டு டூ என் டூ என் ஸ்கொயர், என் இன்ட்டு ஒன் என் ப்ளஸ் இங்கே ஒன்னால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே வரும். அப்போ என் ப்ளஸ் ஒன் இன்னொரு முறை எழுதிக்கலாம் பை என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன். இதை பற்றி ஜாஸ்தி ஒரி பண்ணாதீங்க, ஏன்னா இது கேன்சல் ஆகிடும். பை இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஒன்றுக்கும் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒனுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன்று தான் எல்சிஎம். அப்போது இது ரெண்டு ஆளையும் இந்த ஒன்றை மல்டிப்ளை பண்ணணும், ஒன்னால் இந்த எண்ணை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே பண்ணிடலாமா, ஒன் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன், அது அப்படியே வரும் என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன். தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் போட்டாச்சு. ஒன்னால் இந்த எண்ணை பெருக்குன்னா ஒரு எண்ணெய் மாத்திரம் வரும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, கட் பண்ணிடலாம். அடுத்து மேலே என்ன வந்திருக்கு பாருங்கப்பா, ஒரு டூ என் ஸ்கொயர். அப்போ எண்ணும் எண்ணும் கூட்டி ரெண்டு எண்ணு ஒரு ப்ளஸ் ஒன்று. ஓகேவா, கீழே என்ன வந்திருக்கு பாருங்கள், இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ டூ என் இன்ட்டு என்னு டூ என் ஸ்கொயர், அப்புறம் என் இன்ட்டு ஒன்று ஒரு என்னு, அப்புறம் இப்போ ஒன்றால் பிரிக்கலாமா இந்த ரெண்டு டேர்மையும், ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் டூ என், அப்புறம் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் என் இருக்குது மறக்காமல் அதையும் போட்டாச்சு நம்ம. இப்போது இந்த ப்ளஸ் எண்ணுக்கு மைனஸ் எண்ணு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இது இருக்கிறத நம்ம எழுதலாம். மேலே என்ன வந்திருக்கு பாருங்கள், டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன்று, இதுக்கு ஒரு ப்ராக்கெட் பண்ணிக்கலாமா. கீழே என்ன வந்து மீந்திருக்கு பாருங்கள், ஒரு டூ என் ஸ்கொயரு ஒரு டூ என்னு ப்ளஸ் ஒன்று. ஸோ சேம் டு சேம் பீஸ், மேலேயும் கீழேயும் சேம் நம்பர் வந்தாச்சு. அப்போது கட் பண்ணிவிட்டு ஒன் டைம்ஸ் வருது, அப்போ ஒரு ஒன்று போட்டுடுவோம். ஸோ இதனோட வேல்யூ என்ன, ஒன்று தான். டென் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஒன்றுன்னு கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.